Hi friends, welcome to Cover Tech. In the video, we will talk about நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இதற்கான பதவிகள் எவ்வளவு இருக்கிறது? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான பதவிகள். ஓகே, இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் எப்போது வரும்? ஓகே நண்பர்களே, இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வருவதற்கு கொஞ்சம் குறையுது. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருடங்கள் காலமாக இந்த நோட்டிஃபிகேஷன் எடுக்கலன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஓகேங்களா, அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஜாப் எடுக்கும்போது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் 8th, 10th, 12th ஏனி டிகிரி முடித்த மாதிரி அதனால் விண்ணப்பிக்கலாம். நான் ஒரு 5 பதவி சொன்னல, அது என்ன பதவின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் ஸ்டாஃபு, டிரைவரு, கன்ட்ரேட்டரு, இந்த பதவிகள் 5 பதவிகள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சிருந்து மூலமாக எடுத்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் வந்து எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 27,000 காலி பண்ணிட்டங்கள் மேலே இதை எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல வெவ்வேறு காலி பண்ணிடங்கள் இருக்குது. நீங்கள் கண்டக்டர் டிரைவர் இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வைங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஆர்டி ஓகேங்களா ட்ரைனிங் ஓகேங்களா அந்த ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பெனிஃபிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் இப்போ வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா, ஆனால் இந்த அச்சு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த தகவலை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 17,000 ஆனால் போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி இருந்த போது வந்து பார்த்திங்கன்னா எந்த பணியிடங்கள் அறிவிக்கல. ஏன்னா டிஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் இல்லை, ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த பணியிடங்கள் வந்து உடனுக்குடன் எடுப்பாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது கவர் டைம்.